ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டோன் ஸ்டிக்கர் செய்யல் அதுக்கு அஞ்சு வழி சொல்லித்தரப்போகிறேன். இப்போது வாங்க நம்ம ஃபஸ்ட் வழி பண்ணலாம். ஃபஸ்ட் வழி என்னென்னா, ஒரு மாத்திரை மாதிரி எடுத்துகிட்டு இங்கே இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மாத்திரை வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் இதுக்கெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிச்சு எடுத்துட்டேன். இப்போது ஒன்றே மட்டும் எடுத்துக்கலாம். இதுலேருந்து கட் பண்ணி நீங்கள் சைடு அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். மீட்டிட்டு இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, வாட்டர் கலர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அக்ரிலிக் பெயிண்ட்டு, போஸ்டர் கலர்ஸு, எந்த பெயிண்ட்டால் இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கலர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெட் கலர் வேணால் ரெட் கலர் கலர் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் வேணால் உங்கள் சாய்ஸ் தான். கலர் வச்சு இங்கே கலர் பண்ணியிருக்கேன். ஆனால் வாட்டர் கலர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த மாதிரி வாட்டோட்டே வர, ஆனால் டிசைன் நல்லா தான் இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்ச நேரம் காயட்டும். அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். வாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அதே மாத்திரை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னு தெரியாமல் இந்த மாத்திரையை கூட கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணும்போது இங்கே தெரிக்கும், அதனால் கண்ணில் பட்டுரும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து கிளிட்டர் வேணும். கிளிட்டர் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். பிங்க், ப்ளூ, க்ரீன், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்து செய்யுங்க, கையிலெல்லாம் விழுந்துடும் இது. ஓகே, இப்போ போட்டாச்சு. உங்களுக்கு தெரியும் இங்கே இதுக்கு இந்த பிளேட் தட்டை மாதிரி இருக்கலாம். இது அதுக்கு பதிலாக இந்த இதோ இந்த மாதிரி இருந்தாலும் இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கும்ல. இதுக்கு டப்பா யூஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதை எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அப்போ அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதே பேக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போடுங்க, எல்லாம் கீழே சிந்திக்கும். இப்போது இதுக்கு ஃபோம் டேப் எடுத்துக்கலாம். ஃபோம் டேப் எடுத்து கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி கட் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே வைங்க. அப்படியே வச்சா இங்கே எப்போ கேப் இருந்தால் பார்த்துக்கோங்க. நல்லா கிளிட்டர் வருது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. இதே திகன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ திரும்பி ஃபோம் டேப் எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பெருசாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்புறமேல் கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி ஒட்டியாச்சுன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இங்கே இப்படி இருக்கும், அதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ பின்னாடி பேப்பர் மாதிரி இருக்குது. நீங்கள் டபுள் சைடட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் பேப்பரில் ஒட்டிக்கிறேன். பாருங்கள் என்ன ஸ்டிக்கர்ஸ். இதெல்லாம் மற்ற ஸ்டிக்கர்ஸ் நான் செஞ்சது.
பாருங்க. ஓகே இப்போ வாங்க தேர்ட் மெத்தட் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் கலர் செஞ்சது ட்ரை ஆயிடுச்சு இப்போ, அதனால் அதுவும் ஃபோம்டே போட்டு ஒட்டி, அதாவது எனக்கு லிட்டர் இருக்குல்ல அதை எடுத்து ஒட்டிக்கலாம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே இதுவும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது ஃபுல்லாக ட்ரை ஆகலான்னு ஒரு அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு, அது வைக்கும் போதும் ட்ரை ஆயிரும். நல்ல பரவாயில்ல ஓட்ட மாட்டேங்குது. ஓகே இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு மாத்திரை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையானது என்னென்னா கலர் டேப், அதுக்குன்னா நீங்கள் கலர் டேப் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய கலர் செஞ்சுருக்கேன் ரெட்டை தவிர, அதனால் ரெட் கலர் எடுத்து இதை சுற்றி டேப் ஒட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணி தான் நான் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு போர் அடிக்கும்ல அதனால தான். ஓகே இப்போ இது டேப் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்போ டேப் ஒட்டியாச்சு. பார்க்க இந்த மாதிரி இருக்கும், சில டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதோ இந்த ப்ளூ கலர் மாதிரி, இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எப்படி டிஃப்ரெண்ட், நீங்கள் எந்த மாத்திரையோட கவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே இப்போ இதுவும் ஃபோம் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இதோ கொஞ்சமாக எடுத்து ஒட்டிக்கலாம். ஒட்டி கட் பண்ணிக்கலாம். இதோ இது பெஸ்ட்டாக நீங்கள் அடியில் பேப்பர் வச்சு பண்ணலாம். இப்போ தான் சிந்துச்சுன்னா இப்போ எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், அப்படியே தூக்கிச்சுட்டு வந்துடலாம். ஆ ஓகே நம்ம தேர்ட் மெத்தட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபோர்த் மெத்தட் பண்ணலாம். ஃபோர்த் மெத்தட் பண்ணலாம். இப்போது அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சா பெஸ்ட்டு தான். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம பேப்பர் எடுத்துக்கலாம். ஏ ஃபோர் ஷீட் பேப்பர், இல்லைனா டிஷ்யூ பேப்பர், கலர் பேப்பர், எந்த பேப்பர் இருந்தாலும் ஓகே தான். அது கொஞ்சம் பிச் எடுத்துக்கோங்க. பிச் எடுத்து இதுக்குள்ளே சுருங்கிக்கோங்க. மடித்து போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படி சுருங்கி போட்டு பார்க்கலாம். இது பெஸ்ட்டாக டிஷ்யூ பேப்பர் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் இதையே. ஆனால் இதையோ இந்த பேப்பர்லாம் ஹார்டாக இருக்குல்ல, அதனால் உள்ளே போட முடியாது. இன்னும் கொஞ்சம் பேப்பர் எடுத்து சுருங்கிக்கலாம். அப்போ எல்லா கார்னரும் கவராக இருக்கும். பறந்து வருது. இது போதும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சொருகிக்கலாம். சொருகியாச்சு, இது எனக்கு போதும். ஹோம் டேப் எடுத்துக்கலாம். இந்த டைம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு எமோஜி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு ஏதோ ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ப்ளூ கலர் மார்க்கர் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ட்ரா பண்ணுங்கள்.
ஒரு ஹார்ட்டின் மாதிரி சும்மா ட்ரா பண்ணிவிட்டு அது போல் கலர் அடிப்பேன். இது பெர்மனெண்ட் மார்க்கர் இல்லைன்னா சிடி மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ப்ளூ தான் இருக்குது, நான் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ கையில் ஒட்ட மாட்டேங்குது. என் ஸ்கெட்சு யூஸ் பண்ணால் அப்படியே அழிஞ்சிட்டு வந்துடும். இது அதனால் பெஸ்ட்டாக பெர்மனெண்ட் மார்க்கர் கடையில் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இப்போ பின்னாடி இருக்க பேப்பர் பிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் கிராஃப்டுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்டுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி கொடுத்தா அழகாக இருக்குங்க. ஓகே, நாலு மெத்தட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் மெத்தட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஓகே, ஃபிஃப்த் மெத்தட் என்னென்னா, சேம் கட் பண்ணிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இந்த மாதிரி எல்லா மெத்தடுக்கும் சொல்கிறேன்னு கேக் கட் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு வேண்டியது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்தோம்ல இந்த கவர்லேருந்து, இந்த மாதிரி அந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதுக்குள்ள சொறி விட்டுக்கோங்க. இந்த அந்த மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். இந்த பாருங்கள், என்கிட்ட அந்த மாதிரி மாத்திரை கவர் இருந்துச்சு, அதனால் அதிலே செஞ்சிட்டேன். இப்போ என்கிட்ட இது இருக்குது, இது டைஜின் மாத்திரை. இதை உங்களுக்கு காட்டுறேன், அதோட கவர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் இருந்துச்சுன்னா தூக்கி போட, இந்த மாதிரி ஸ்டிக்கர் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கர் பிடிக்கணும், இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, கட்டுக்கலாம். ஓகே, இது கம் போட்டு ஒட்டணும், இல்லைன்னா இப்போ உள்ளே போகாது. அதனால் இப்போ கம் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை இதுக்கு நீங்கள் எந்த க்ளூ வேணால் யூஸ், ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு ஏதோ க்ளூவில் செய்யுங்க. எது ஒர்க் அவுட் ஆகுதான்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, கம் போட்டுக்கலாம். ஏ, எனக்கு இன்னொரு ஐடியா வந்துருச்சு. ஆனால் ஃபுல்லாக கம் வேணால் போட்டு செஞ்சுக்கலாம். நான் தெரியல, நல்லா இருக்குமா. ஓ, இதெல்லாம் ஒயிட்டாக தான் இருக்குது. இதுக்கு லெஸ் க்ளூ போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ க்ளூ எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தோணலைன்னா, இந்த ஃபோம் பேப்பர் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி பேப்பர் அது கூட நீங்கள் உள்ளே போட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, போட்டிகிட்ருக்கேன். கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஹார்ட் க்ளூ போட்டால் கிளியராக தான் இருக்கும், அதனால் அவ்வளோ நல்லதாக இருக்கும். முடிஞ்சளவு போட்டேன். இது மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பர். இதுக்கு மேலே நான் வந்து ஒரு எமோஜி மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். இங்கே பாருங்க, கையை எப்படி இருக்குன்னா, பெயிண்ட் தொட்டு ஊ வந்துச்சு. இங்கிட்ட பேட்டரி கம்மியாக தான் இருக்குது, அதனால் இந்த வீடியோ டக்குன்னு முடிச்சிருக்கணும். இப்போ இது ஃபோம் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் டக்குன்னு. என்கிட்ட 5% போயிடுச்சுனால வீடியோ எடுக்கவே முடியாது.
பேட்ரி லோன் காமிச்சிடும் அதனால் அட்லீஸ்ட் 10% ஆகிறதுக்குள்ளே கொடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எமோஜி நீங்கள் வேறு ஏதோ கூட வரைஞ்சிக்கலாம். எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது, சும்மா எதுவுமே போடாமல் பின்னாடி ஹோம் டே மட்டும் ஒட்டிக்கின்னு முன்னாடி ஏதோ மூஞ்சி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ எமோஜி ஸ்டிக்கர் செய்யல அந்த மாதிரி. உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் அவைலபிளாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். இதான் என்னோடய ஸ்டிக்கர்ஸ். பாய் பாய்.